ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு சூப்பரான உளுத்தங்களி தான் செய்ய போறேன். ஜாழ்ப்பாணத்துல சூப்பரான உளுத்தங்களி ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாத்தீங்கன்னா பெண்கள் கண்டிப்பா செஞ்சு சாப்பிடணும். எலும்புக்கெல்லாம் நேர் இடுப்பு வளர்த்ததுக்கெல்லாம் சும்மா செம்மையா இருக்கும், எலும்புகளுக்கெல்லாம் நல்லா இருக்கும், கற்பப்பைக்கெல்லாம் நல்லம். சரியா, கண்டிப்பா செஞ்சு சாப்பிடுங்க. இப்ப அதான் செய்ய போறேன். அதை எப்படி செய்ய போறேன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல பாக்குறீங்கன்னு சொன்னா, அப்ப மறக்காம சோபாஸ் ஹவுஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. இது வந்து நான் அங்கிட்டு ஜாழ்ப்பாணத்து முறையெல்லாம் செய்ய போறேன்னா, வாங்க இப்ப பாருங்க, எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இதுக்கு வந்து நான் சீனி சேர்க்க போறது இல்ல, நான் இந்த பனங்கட்டி தான் சேர்க்க போறேன். பனங்கட்டி தான் கூடுதலா சேர்த்து செய்யறது. இது தேங்காய் பால் புழிஞ்சு வச்சிருக்கேன், ரெண்டாம் பால், மூன்றாம் பால், அதுக்கப்புறம் முதலாம் பால், உளுந்து எடுத்திருக்கிறேன், மிளகு, சீரகம், ஏலக்காய் ரெண்டு, அதுக்கப்புறம் இங்க பாருங்க சிவத்தப்பச்சை அரிசி ஒரு சுண்டு எடுத்து நல்லா ரெண்டு மணித்தியாலம் ஊற வச்சு, நான் ஊற வச்சு தண்ணிய வடிய வச்சு இந்த மாதிரி உலர்த்தி வச்சிருக்கேன். இனி இதை அரைச்சு எடுக்கணும். அது இருக்கிறதுக்குள்ள இங்கால பாத்தீங்கன்னா நான் உளுந்த வறுத்தெடுக்க போறேன். சட்டி சூடாட்டுக்கும். இதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா உளுந்து வந்து வெள்ளை உளுந்த விட இந்த கருப்பு உளுந்து தான் நல்ல. கருப்பு உளுந்துல செய்யுங்க, சும்மா நல்லா இருக்கும், சும்மா டேஸ்டா இருக்கும். ஆனா நானும் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வெள்ளை உளுந்த கொஞ்சம் குறைச்சிட்டு கருப்பு உளுந்து இட்லிக்கும் கருப்பு உளுந்து பாவிக்கலாமன்னு இருக்கிறேன். நீங்களும் பாவீங்க. சரியா, நாங்க இந்த தோல் எடுக்கிற பஞ்சிக்கு கஷ்டத்துக்கு தான் கூடுதலா வெள்ளை உளுந்து எடுக்கிறது. ஆனா தோல்ல நல்ல சத்து இருக்கு. சட்டி சூடானோன்னு வறுத்தெடுப்போம். இப்ப உளுந்த சேர்க்கிறேன், உளுந்தும் ஒரு சுண்டு எடுத்திருக்கிறேன். உளுந்த வறுத்தெடுப்போம். நான் வந்து முழு உளுந்து தான் வாங்கிட சொன்னேன், வேற அப்ப பாதி உளுந்து வாங்கி வந்துட்டேன். இந்த தோல் உள்ள உளுந்துல பரவாயில்ல, வறுத்தெடுப்போம். இந்த உளுந்து வறுபடையக்குள்ள இதோட நான் சீரகம், மிளகு, ரெண்டு ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்க்கிறேன். அப்ப அதோட அந்த சூட்டோடையே இதுவும் வறுபட்டுரும். நான் இப்ப நிப்பாட்டிட்டேன் நடுப்பேன், என்ன சரியான சூடா இருக்கு உளுந்து, அந்த சூட்டுலயே இது வறுபட்டுரும். ஆக கணக்க வறுபட தேவையில்லை. பாருங்க, உளுந்து, சீரகம், மிளகு எல்லாம் நல்லா வறுபட்டுட்டு இனி அடுப்பை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் ஆறட்டுக்கும். ஆறினோடனே அரைச்சி எடுப்போம். பாருங்க, உளுந்து கலர் மாறி வந்துட்டு சிவப்பு கலரா. நீங்க ஒன்று வாயில போட்டு பார்த்தாலே தெரியும், நறுக்கு நொறுக்கொண்டு இருக்கும். மற்றது வாசமும் வரும், நல்ல வாசம் வறுபட்டு வரையக்குள்ள. இது ஆறட்டுக்கும், ஆறினோடனே அரைச்சி பவுடர் பண்ணுவோம். இப்ப இதையும் பாருங்க அரைச்சி எடுக்க போறேன். நான் ரெண்டு தரம் அரைச்சி எடுக்க போறேன், என்ன சின்ன கிரைண்டர் இருக்கா பார்த்தாலும். இப்ப இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு, இனி இதை அரிச்சு எடுப்போம் கொஞ்சம் கொஞ்சமா. இப்ப பாருங்க, அரிசி மாவுலாம் அரிச்சு எடுத்துட்டேன். இனி உளுந்த அரைச்சு அரிச்சு எடுப்போம். இப்போ உளுந்து அரைச்சாச்சு, அரிச்சு எடுப்போம். இப்ப பாருங்க, அரிசி மாவை அரைச்சு அரிச்சு எடுத்தாச்சு. அதே மாதிரி உளுத்தம்மா இப்ப நாங்க செய்ய வழிபடுவோம். அரிசி மாவு எடுக்கிறேன், அரிசி மாவு பாப்போம் எவ்வளவு வருதுன்னு. ஒரு சுண்டு இவ்வளவு வந்திருக்கு, ஒன்றை முக்கால் சுண்டு அரிசிமா வந்துருக்கு. வேணிதான் உளுத்தம்மாவும் சேர்க்க போறேன். ஒன்றை முக்கால் சுண்டுக்கு இவ்வளவு உளுத்தம்மாண்டா, ஒரு சுண்டு நான் உளுத்தம்மா சேர்க்க போறேன். அதுங்க சரியா வந்துருக்கு. இனி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்ப்போம். ஆக கணக்கு தேவையில்லை, கொஞ்சம் கணக்கா சேர்ப்பேன். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌன் சுகரும் சேர்ப்பின, நான் சேர்க்க இல்லை. நான் வந்து பனங்கட்டியில மட்டுமே செய்ய போறேன். இனி இது ஒருக்கா கலந்து விடுவோம். நான் ஏன் இப்படி பெரிய சட்டியில் செய்கிறேன்னா, எனக்கு கொஞ்சம் இந்த களி கிண்டுறதுக்கு வசதியாக இருக்கும். இதை விட கொஞ்சம் கணக்கான சட்டி என்கிட்ட இல்லை, அதால் தான் இதை என்ன வந்து அடிப்பிடிக்காமல் நல்ல வடிவாக கிண்டி எடுக்கலாம். இனி இதோட ரெண்டாம் மூன்றாம் பால் சேர்க்குறேன். முதலாம் பால் சேர்க்கல, ரெண்டாவது பாலும் மூன்றாவது தேங்காய் பாலும் சேர்த்து கலந்தெடுப்போம். வடிவாக இதை கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுப்போம். இப்போ பாருங்க, நல்ல வடிவாக கட்டிகள் படாமல் கரைச்சி விட்டாச்சு. இருக்கட்டும், பனங்கட்டியை இந்த மாதிரி இடிச்சு எடுத்துட்டேன். இதுக்கு கொஞ்சமா தண்ணி விட்டு நான் அந்த அடுப்புல வச்சு இந்த பாகு பதம் இல்ல காய்ச்சி எடுக்க போறேன்டா. அந்த பன ஓலையோட தூசிகள் எதுவும் இருந்தாலும் அதுக்காகத்தான், இந்த பாத்தீங்களா தூசிகள் வருது மேலால, அதுக்காகத்தான் காய்ச்சிட்டு வடிச்செடுப்போம்.
இப்போ நல்லா எல்லாம் கரைஞ்சிட்டு இனி வடிச்செடுக்க போகிறேன். இந்த பாருங்க, இந்த சின்ன சின்ன இந்த பனை ஓலை தெரியுதா? இல்லை, அதுகளுக்காக தான் நான் இப்படி காய்ச்சி வடிச்சு எடுக்கிறேன். அப்படி இல்லையானு தெரிஞ்சுன்னா நீங்கள் அப்படியே செய்யலாம். இனி உளுத்தங்களியே செய்வோம். அடுப்பில் வைப்போம், அடுப்பை போட்டுட்டு அடுப்பு ஆக கூட்டாமல் கணக்காக மீடியத்தில் விட்டுட்டு கை விடாமல் இப்படியே கலந்து விட்டு கொண்டு இருக்கணும். இப்படியே இந்த மாதிரி கை விடாமல் இப்படியே கலந்து விடணும். பாருங்க, இப்படி லைட்டாக இறுகி கொண்டு வருது. அப்படியே இப்போ பாருங்க, நல்லா இறுகி வந்து கொண்டிருக்குது. வடிவா கையை விடாமல் அப்படியே நாங்கள் கிளறி கொண்டிருக்கணும். இப்போ இறுகி வந்து கொண்டிருக்குது. இனி வந்து நான் கருப்பட்டியை கரைச்சி வச்சுக்கேன் தானே, அதை சேர்க்குறேன். விட்டு கலந்து விடுவோம். உங்களுக்கு இந்த கருப்பட்டியில் இனிப்பு காணாட்டிக்கு நீங்கள் சீனி சேர்க்கலாம், ப்ரௌன் சுகர். நான் சேர்க்கல, கருப்பட்டியில் இனிப்பே போதும். இப்போ பாருங்க, கருப்பட்டியெல்லாம் சேர்ந்து நல்லா இறுகி வருது. இப்போ நான் கொஞ்சமாக தலைப்பால் சேர்க்க போகிறேன், முதலாம் பால். இதெல்லாம் போதும், சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். நீங்கள் சின்ன சட்டியில் செய்யலாம், நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன். என்னட்ட வந்து கணக்கான சின்ன சட்டி இல்லை, மற்ற சின்ன சட்டி டக்குண்டு ஹீட் ஆயிடும், அடிப்பிடிச்சிடும். அதெல்லாம் நான் இந்த சட்டியில் செய்கிறேன். இது வந்து நல்லா அந்த அடிப்பிடிக்காமல் நல்லா இறக்கிறேன். கணக்கான சட்டி இல்லை இந்த சட்டியில், சரியா? அதுக்கு அன்றைக்கா அங்கே என்னடா இவ்வளோ செய்கிறாள், கணக்கு செய்யறாங்க, கொஞ்சமாக தான் செய்கிறேன். நல்லா கலந்து விடுவோம், இந்த மாதிரி வடிவாக செய்கிற கலந்து விடுவோம். இப்போ பாருங்க, எல்லாம் நல்லா ஒன்று சேர கலந்து வந்துட்டு, இப்படி கலந்து வரும்போது கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்ப்போம். ஒரு கரண்டி கணக்க தேவையில்லை, நல்லா இருக்கும் அந்த வாசத்துக்கு. போதும், சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இந்த உளுத்தங்களிட வாசம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சும்மா செம்மையா இருக்கு. ஏண்டா சூப்பராக இருக்கு அந்த உளுந்து வாசம், நல்லெண்ணெய் வாசம் எல்லாம் சேர்ந்து சும்மா வேறு லெவல் டேஸ்டாக இருக்கீங்க. பாருங்கள், சும்மா செம்மையாக வந்துச்சு. இப்படியே திரண்டு வரணும் பாருங்கள், ஒட்டவே இல்லை இதில். அந்த மாதிரி இப்படி திரண்டு வரணும். இப்போ எங்களோட சூப்பரான உளுத்தங்களி ரெடி. இப்போ பாருங்கள், சூப்பரான எங்களோட உளுத்தங்களி ரெடி. இந்த மாதிரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, சும்மா வாசமாக இருக்குது. முதல் பார்த்தீங்களா, கரைஞ்சி கரைஞ்சி இருந்தது, இப்படி இந்த மாதிரி திரண்டு வரணும். முதல் அப்படியே அந்த திக்காக இருந்துச்சு, நல்லா உளுத்தங்களி ரெடி ஆகிட்டேன்னா பாருங்க, இந்த மாதிரி திரண்டு இப்படி அப்படியே வரணும், அப்படியே அல்வா மாதிரி, சரியா? நீ ஆட் பண்ணி பாட்டுவோம். இப்போ எங்களை உளுத்தங்களியெல்லாம் ரெடி. பாருங்க, இந்த கரண்டியெல்லாம் எடுக்க போறேன், எப்படி தெரியுமா? இதில் கொஞ்சம் எண்ணெய் பூசி இருக்கிறேன், நல்லெண்ணெய். ஒரு ஒரு ஷேப்புக்கேண்டா வாரேன். அட அது டக்குன்னு விழுகுது, வா கொஞ்சம் இருங்க வா. இந்த மாதிரி எடுப்போமா, அப்படியே கொண்டு வந்து நல்லாக்க, அது பரவாயில்ல. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட சூப்பரான உளுத்தங்களி ரெடி. நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றதா, செம்மையா இருக்கீங்க பாருங்க தேங்காய் பால். இப்படி தேங்காய் பால் ஒன்று சாப்பிட சூப்பராக இருக்கும். உங்களுக்கு விருப்பம்னா தேங்காய் பாலில் சீனி போடலாம். நான் போடலை, ஏன்னா கருப்பட்டியெல்லாம் போட்டிருக்கோம், என்ன தென்னங்கட்டியெல்லாம் போட்டு இனிப்பத்தானே இருக்கு. சூப்பராக இருக்கு. இந்த உளுந்து வாசம் எல்லாம் செம்மையா இருக்கு. நல்லா இருக்கு. சாப்பிட்டு பாருங்க ஒருவா. எப்படி இருக்கு? நல்லா இருக்குதா? தேங்காய் பால் சாப்பிட இன்னும் சூப்பரா இருக்கு.
தங்கச்சி கொடுங்க. உண்மைக்கு ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் பழம் சாப்பிட சூப்பராக இருக்கு. சொல்லு ஒப்பீனியன், ஒப்பீனியன் சொல்லு எப்படி இருக்கு. காஞ்சி குடுக்குறேன் நான் ஒருத்தங்க. குரக்கன் குரக்கன் கஞ்சி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. தேங்காய் பழம் சாப்பிட உளுந்து வாசம் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் சும்மா செம்மையா இருக்கு. அந்த மிளகு சீரகம் அதெல்லாம் சேர்ந்து சூப்பரா இருக்கு. கண்டிப்பா பெண் பிள்ளையே கூடுதலா சாப்பிடணும் சரியா? பொம்பளை பிள்ளையில சாப்பிடுங்க செஞ்சு சரியா? உங்களுக்கு எல்லாம் நல்ல அதெல்லாம் கண்டிப்பா நீங்களும் வீட்டுல கிழமையில ஒருக்கா சரி செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டாடா. Bye, Tita!